வீரியமிக்க விதைகளாக இந்த மண்ணில் விழுந்து சமுதாயத்திற்கு மரம் போல் பயனுள்ளவர்களாக வாழக்கூடியவர்களை பதிவு செய்யக்கூடிய நிகழ்ச்சி தான் சொல்லல்ல செயல். தொழில் அப்படின்றது வியாபாரம் மட்டுமல்ல, அதில் ஒரு சமூக பொறுப்புணர்வு கண்டிப்பாக தேவை அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு செயல்படக்கூடியவர்களை பற்றின பதிவை இந்த நிகழ்ச்சி மூலமாக பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருந்தா கூட நம்ம என்னதான் வேலை செஞ்சாலும் லைஃப்ல செட்டில் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தொழில் பண்ணால் மட்டும்தான் முடியும். மிகவும் நஷ்டகரமான ஒரு தொழிலாக மாறுச்சு. அதை விடாமுயற்சியில் மறுபடியும் நானே இறங்கி அதை ஃபீல்ட் ஒர்க் பண்ணி சக்ஸஸ் பண்ணி என்கிட்ட ஒரு 120 பேர் வந்து ஒர்க் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. ஜஸ்ட் ஒன் டே ஆர் டூ டே நம்ம கற்றுக்கிட்டோம்னா கண்டிப்பாக வந்து எந்த பிஸ்னஸையும் பண்ணி வின் பண்ண முடியும். நம்ம எல்லாருடைய வீட்லேயுமே வரவேற்பறையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் தொலைக்காட்சி. இந்த தொலைக்காட்சியை ரொம்ப குறைந்த அளவில் இந்த டிவி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே தேவை. அந்த டிவியை வந்து ரொம்ப குறைந்த விலையில் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு சாதிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி தான் செல்வி. இவங்க ஒரு தொழில் முனைவராக எப்படி மாறினாங்க, இவங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன அப்படிங்கிறத ஒரு பதிவாக பார்க்கலாம். என்னோட பேர் பார்த்தீங்கன்னா செல்வி குமார், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் பொள்ளாச்சி தான். நான் படித்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் தான் படித்தேன். ப்ளஸ் டூ தான் முடிச்சிருக்கேன். எஜுகேஷன் அவ்வளோ பெரிய ஃபீல்டெல்லாம் கிடையாது என்னோடது. ஆஃப்டர் மேரேஜ் நான் ஹைதராபாத்தில் செட்டில் ஆனேன். எங்கள் ஹைதராபாத்தில் பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டு 25 இயர்ஸாக எலக்ட்ரானிக்ஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த எல்இடியோட மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா ஓன் பிராண்டு வந்து ரியல் ஒன் கம்பெனி அண்ட் அப்போலா பண்ணிகிட்ருக்குறோம். இதோட மேனுஃபேக்சரிங் வந்துட்டு ஹைதராபாத்தில் பண்ணிகிட்ருக்குறோம் நாங்கள். இப்போ நாங்கள் இந்த ஜஸ்ட் நான் பிஸ்னஸில் என்ட்ரி ஆனது வந்து இந்த 10 இயர்ஸாக தான் நம்ம பிஸ்னஸில் என்ட்ரி ஆயிருக்கேன். என்னோடய ஹைதராபாத்தில் பார்த்திங்கன்னா என்னோட அங்கே தான் என்னோடய கடை இருக்குது. ஷோரூம் இங்கே அங்கே தான் இருக்குது எங்களோடது, அண்டு ஃபேக்ட்ரியும் அங்கே தான் இருக்குது. பட் நான் போனது வந்து ஃபஸ்ட்டு வந்து கடைக்குள்ளே தான் போனேன். என்னோடய பசங்க மீன் அங்கே ஒர்க்கர்க்கு இருந்தாங்க. ஸோ அப்போ மெயின்டைன் பண்ணுற இது இல்லாமல் நான் மெயின்டைன் பண்ணுறதுக்கு வேண்டி கடைக்குள்ளே என்ட்ரி ஆனேன். ஹஸ்பண்ட் வந்து வேற ஒரு பிஸ்னஸ் ரீதியாக வெளியே இறங்கிட்டாரு. ஸோ கடையை மெயின்டைன் பண்ணுறக்கு யாரும் இல்லாத சமயத்தில் நான் என்ட்ரி ஆனேன். ஸோ நான் என்ட்ரி ஆகிட்டு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தேன். பிஸ்னஸ் எப்படி என்ன யார்கிட்ட எப்படி பேசணுங்கிறது தெரியாத ரிஸ்க் நான் எடுத்தேன். பட் என்னென்னா 6 மந்த்துக்குள்ளே இந்த பிஸ்னஸ் என்னங்கிறதையும் நான் கற்றுக்கிட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி நான் ஹைதராபாத்தில் இல்லை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா சைடில் நான் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நான் பிஸ்னஸில் என்ட்ரி ஆகி கொஞ்ச நாள் கொஞ்சம் பிஸ்னஸ் எல்லாம் கொஞ்சம் எல்லாமே ப்ராக்டிக்கலாக நம்ம கற்றுக்கணும்னா கொஞ்சம் லேட் ஆகும். பட் நான் கற்றுக்கிட்டு நான் ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு பிஸ்னஸையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இருக்கிறது நான் ஹைதராபாத்தில் தான் இருக்கேன். பட் வெக்கேஷன் டைம் வந்ததுக்கப்புறம் ஸோ இங்கே ஆஃபீஸ்லேயும் கொஞ்சம் எல்லாம் லாக்டவுனில் எல்லாம் ஒர்க்கர்ஸ் எல்லாம் வீட்டுகளுக்கு போனாங்க, யாரும் வராத சமயத்தில். ஸோ நானே திருப்பூரை மெயின்டைன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த 20 டேஸாக வந்து நான் திருப்பூர் மெயின்டைன் பண்ணிட்டு திருப்பூர்லேருந்து ஆள் தமிழ்நாடு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நான் ஃபேமிலி சப்போர்ட்டட் ஃபுல்லாகவே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து நல்லாவே எனக்கு இம்ப்ரெஸ் பண்ணிட்டு தான் இருக்க பண்ணு. ஒன் டைம் மார்னிங்கில் வந்துட்டு ஃபேமிலி முடிச்சுக்கலாம், நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து பிஸ்னஸ் டைம் மார்னிங் 10 to ஈவினிங் 9. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்து பண்ணிக்கலாமான்னு எங்கள் ஹஸ்பண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக 100% எனக்கு சப்போர்ட்டிங்கில் இருக்கா. அப்படி இப்போ நம்ம தமிழ்நாட்லேயும் நிறைய பேர் இந்த ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் போகிறதுனால தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா சைடில் நமக்கு ஆன்லைன் கிளாஸஸ்க்காக ஸோ நாங்கள் வந்து இந்த ஒரு எல்இடி டிவி வந்து நாங்கள் எங்களோட ஓன் பிராண்ட் இது. இந்த ஓன் பிராண்டை வந்து நாங்கள் எல்லா பக்கம் ஆல் இண்டியா நாங்கள் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கிறோம். இதில் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி நார்த் இந்தியா சைடில் போயிட்டுருக்கு, நாங்கள் தமிழ்நாட்டில் பண்ணிகிட்ருக்கோம். தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நியர்லி 45 பிரான்ச்சஸ் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா மதுரை, சென்னை, கோயம்புத்தூர், திண்டுக்கல், திருநெல்வேலி, வேலூர் சைடு இந்த சைடு எல்லா பக்கமும் நம்மளை திருப்பூர் எல்லாமே நமக்கு வந்து மெயின் தமிழ்நாட்டுக்கு மெயின் ஹெட் ஆஃபீஸ்ன்னு பார்த்திங்கன்னா எங்களுக்கு திருப்பூர் தான். இங்கே திருப்பூர்லேருந்து நாங்கள் பிரான்ச்சஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ லாக்டவுன் பீரியடில் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே நாங்கள் சப்ளை பண்ணணும்னு தான் நாங்கள் லைக் பண்ணோம். பட் என்னென்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால கொரியர் த்ரூ நாங்கள் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமருக்கு வந்து பேமெண்ட் கொடுத்துட்டு தான் நாங்கள் வந்து டிவி கொடுக்கணுங்கிறது கிடையாது. நாங்கள் டிவி அனுப்பிடுறோம், அதுக்கு டிவி அவங்க எடுத்து ரிசீவ் பண்ணி செக் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்ககிட்ட நாங்கள் பேமெண்ட் வாங்கிட்டுருக்குறோம் இப்போவும். ஸோ இன்னொன்று என்னென்னா இப்போது இது எங்களோட லோ பட்ஜெட்டில் தான் போயிட்டுருக்கு. எங்களோட இது வந்து லோ பட்ஜெட்டில் தான் போயிட்டுருக்குது. கம்பெனி கம்பேரிசன் பண்ணும்போது எங்களோட லோ பட்ஜெட். பட் என்னென்ன ஆப்ஷன் அந்த டிவிலெலாம் இருக்குதோ சேம் ஆப்ஷன்ஸ் தான் வந்து எங்கள் டிவிலையும் இருக்கும். பட் என்னென்னா சர்வீஸ் நாங்களே பண்ணிடுவோம். எந்த எங்கள் பிரான்ச்சில் எங்கே கொண்டு கொடுத்தாலும் நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் தான் பண்ணணுங்கிறதுல யாருமே பர்டிகுலர் மெம்பர்ஸ் கிடையாது. இது இந்த பிஸ்னஸ் யார் வேணாலும் பண்ணலாம், இது மாதிரி நாங்கள் பண்ணுறோம், எங்களுக்கு ஏதாவது பண்ணலாமா, ஏதாவது பண்ண முடியுமா, நாங்களும் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக அவங்களுக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி இந்த 10 பீஸ் இப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத எடுத்து நாலேஜ் எதுவும் இங்கே கிடையாது, அந்த தாட்டும் இங்கே கிடையாது. நீங்கள் பண்ணுறீங்களா கண்டிப்பாக பண்ணுங்கள், உங்களுக்கு எங்கனால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுறோம். 2GB 6GB RAM இருக்கும், 9 வருஷம் இருக்கும், DDR வருஷன் உங்களுக்கு அட்வான்ஸ் கிளாரிட்டி இருக்கும், உங்களுக்கு இது இருக்காது. வருஷன் 2.2 1.0 தான் நடந்துருக்கு, பட் இது ஆண்ட்ராய்டு வருஷன் 9. இந்த ஒரு பிஸ்னஸ் இல்லை, எந்த பிஸ்னஸ் இருந்தாலும் யார் வேணாலும் பண்ணலாம், டேலண்ட்னு ஒன்று இருந்தால் போதும், கண்டிப்பாக எந்த பிஸ்னஸும் யார் வேணாலும் பண்ணலாம். ஜஸ்ட் 1 day ஆர் 2 day நம்ம கற்றுக்கிட்டோம்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் எந்த பிஸ்னஸையும் பண்ணி வின் பண்ண முடியும், இது பெரிய விஷயமே கிடையாது. ஜஸ்ட் 2 days எப்படி பேசுகிறோம், இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை நம்ம கற்றுக்கிட்டோம்னா, கஸ்டமர்ஸ்க்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக வந்துட்டு இதை நம்ம யாராக இருந்தாலும் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு என் பொண்ணுகளையும் நான் பிஸ்னஸ் ஃபீல்டில் தான் இறக்கலாங்கிற தாட்டில் போயிட்டுருக்கா. ஒரு பெரிய பொண்ணு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறான், சின்ன பொண்ணு பிபிஏ பண்ண போகிறான். ஸோ இதனால நாங்கள் பிஸ்னஸில் தான் பண்ணலாம் இறக்கலாம் அப்படிங்கிற ஃபீல்டில் தான் போயிட்டுருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி இந்த ரியல் ஒன் அப்போலாங்கிறது இல்லை, இதுக்கு மேலே சோனி, சாம்சங், எல்ஜி எந்த பிராண்ட் வேணாலும் உங்களுக்கு நீங்கள் போய் கடையில் வாங்குற ரேட்டுக்கும் ஆன்லைனில் பார்க்குற ரேட்டுக்கும் முடிஞ்ச வரைக்கும் அதில் கம்மி ரேட்டில் எங்களால் வாங்கி கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ நாங்கள் அதையும் நாங்கள் பண்ணி கொடுக்கோம். நாட் ஒன்லி எல்இடி டிவி மட்டும் இல்லை, ஹோம் அப்ளைன்ஸ், வாஷிங் மிஷினாக இருக்கட்டும், ஃப்ரிட்ஜஸாக இருக்கட்டும், ஏசியாக இருக்கட்டும், எந்த ப்ராடக்ட் வேணாலும் நாங்கள் வந்து கடையில் விற்கிற ரேட்டுக்கும் ஆன்லைனில் இருக்கிற ரேட்டுக்கும் முடிஞ்ச வரைக்கும் எங்களால் எவ்வளோ கம்மியாக வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த வாங்கி கொடுக்க கெப்பாசிட்டி எங்களுக்கு இருக்குது. இல்லாத மக்களுக்காக இது ஒரு சேவைங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. இல்லாத மக்களுக்கு இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பிஸ்னஸ் இல்லாத, இந்த 2 இயர்ஸாக வந்து லாக்டவுனில் வந்துட்டு மக்களுக்கு எந்த ஒரு ஒர்க்கும் இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்காக எங்களோட லோ பட்ஜெட்டில் நாங்கள் வந்து கொஞ்சம் எங்களால் முடிஞ்ச சர்வீஸ், நாங்கள் லாஸும் இல்லை அதுக்காக மக்களை இது பண்ணுறதுக்கும் இல்லாமல் மக்கள்கிட்ட அடித்து வாங்குறதுக்கும் இல்லாமல் எங்களோட முடிஞ்ச சர்வீஸ் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்துட்டு எங்களுக்கு இவ்வளோ தான் முடியும் பாருங்கள் பண்ணுங்கன்னா அந்த ரெக்வஸ்ட்டில் சரி ஓகே ரைட்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுத்துட்றோம். நாங்கள் அவ்வளோ ப்ராஃபிட்டும் நாங்கள் எதிர்பார்க்கறது கிடையாது. இந்த பிஸ்னஸ் வந்து நாங்கள் ப்ராஃபிட்டை ஆக்சுவலாக வந்து அதிகபட்சம் நாங்கள் ப்ராஃபிட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணல. நாங்கள் ஜஸ்ட் இல்லாத ஒரு விவசாய மக்களுக்காக இருக்கட்டும், கூலி போயிட்டு வர்ற மக்களுக்காக இருக்கட்டும், எங்களுடைய த்ரோ எங்களால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த ஹெல்ப் நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், இனியும் பண்ணுவோம். இனியும் நெக்ஸ்ட்டு எங்களோட பிளான் என்னென்னா ஊர் ஊருக்கு அந்த சின்ன சின்ன கிராமங்களுக்கு போயிட்டு இஎம்ஐ ஆப்ஷன் பண்ணலாங்கிற ஒரு ஆப்ஷன்லையும் இருக்கிற ஒப்பீனியன் அந்த ஒரு இது போயிட்டுருக்கு, எங்கள் மீட்டிங்கில் போயிட்டுருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இது கொஞ்சம் லாக்டவுன் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம், இது கிளியரிங் ஆனதுக்கப்புறம் நாங்கள் ஊர் ஊருக்கு சின்ன சின்ன கிராமங்களுக்கு போயிட்டு இல்லாத மக்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் கொடுக்கலாங்கிற ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக அதையும் நாங்கள் பண்ணுவோம். வெறும் 3000 ரூபாய் கூட எங்ககிட்ட டிவி கிடைக்கும். அதே நேரத்தில் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து வெறும் தொலைக்காட்சி ஒரு விற்பனையாக மட்டும் இல்லாமல் தொழிலாகவும் மாற்றுறதுக்காகவும் சில தொழில் முனைவர்களை உருவாக்குறதுக்காகவும் இவங்க எடுத்துருக்கூடிய முன்னெடுப்புன்றது ரொம்ப மகத்தானது. ரொம்ப குறைந்த விலையில் தொலைக்காட்சியை கொடுத்துட்ருக்கக்கூடிய செல்வி அவர்களுடைய இந்த தொடர் பயணம் வெற்றி அடையணும். நீங்களுமே தொலைக்காட்சி வாங்கணுனாலும் தொலைக்காட்சி விற்பனை பிரதிநிதியாக மாறணுனாலும் இவங்களை தொடர்பு கொள்ளலாம். இவங்களுடைய வெற்றி பயணம் தொடரணும். இதற்கு நம்மளுடைய குழு சார்பாக வாழ்த்துக்கள். தடுக்கி விழுவதற்கு 1000 கால்கள் இருந்தால் கூட ஊன்றி எழுவதற்கு 1 கை போதும், அது தன்னம்பிக்கை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தன்னம்பிக்கையோடு வாழ்ந்துட்டு வரக்கூடியவர் தான் தொழில் முனைவோர் இளைஞர் முருகன் அவர்கள். இவர் தன்னுடைய வாழ்க்கை பாதையில் இருக்கக்கூடிய எவ்வளவோ கடினமான விஷயங்களை வந்து மாற்றியிருக்காரு. அது எப்படி மாற்றினாரு, இப்போ எப்படி அவருடைய செயல்பாடுகள் இருக்குது, அவர் செய்யக்கூடிய தொழில் என்ன, அதில் இருக்கக்கூடிய சமூக அக்கறை என்ன அப்படிங்கிறத ஒரு பதிவாக இப்போ பார்க்கலாம். சொந்த ஊர் தென்காசி மாவட்டம், சின்ன கிராமம் கிளச்சுருண்டை அப்படின்னு சொல்லிட்டு. நான் பிறந்து வளர்ந்து படித்தது எல்லாமே அந்த ஊரில் தான். எனக்கு விவரம் தெரிய ஒரு 7 வயசு இருக்கும்போது எங்கள் வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள், குடும்ப செலவுகள் அப்படின்னு சொல்லிட்டு, மருத்துவ செலவு அப்படிங்கிற காரணத்துக்காக வயல் எல்லாமே அடுத்தடுத்து விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஒரு கட்டத்தில் குடியிருந்த வீடை கூட விற்க வேண்டிய ஒரு நிலைமை வரும்போது அப்பா அந்த வீட்டுக்கு கையெழுத்து போட்டுட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் பின்னாடி வந்துட்டு கொஞ்சம் கண் கலங்கி நின்னார். ஏன் பாழுகிறீங்கன்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லடா, கண்ணில் தூசி விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவர் கண்ணை கசக்குனது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஸோ அந்த காலகட்டத்திலே நான் நினச்ச விஷயம் என்னென்னா, நாம் ஒரு லைஃப்பில் செட்டிலாக இருக்க முன்னாடி அம்மா அப்பா பேரில் சொந்தமாக ஒரு வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது முடிவு பண்ணேன். நிறைய நாட்களில் வட்டிக்காரங்களுக்கு பயந்துட்டு வீட்டுக்குள்ளே இருந்துட்டு கூட அம்மா வெளியில் போயிட்டாங்கன்னு சொல்ல சொன்னதெல்லாம் இன்னும் கண்ணுக்குள்ளேயே ஞாபகம் இருக்குது. அப்படி ஒரு கஷ்டத்தை பார்த்தனாலே என்னமோ
சின்ன வயசுலேருந்து பெருசாக நான் விளையாட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்ததே இல்லை. பெரும்பாலும் என்னோடய சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள் எல்லாமே நான் கட்டட வேலைக்கும் செங்கல் சூளைக்கும் தான் வேலைக்கு போயிருக்கேன். மொதல் மொதல் நான் கட்டட வேலை பார்த்து வாங்கின சம்பளம் 5 ரூபா, நல்ல ஞாபகம் இருக்குது. இப்போ சமுத்திரம் கொத்தனார் கொடுத்தாரு. அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது 10 ரூபா தொலைஞ்சிருச்சு, 15 ரூபா கொடுத்தாங்கன்னு எங்கள் அப்பா கிட்ட 5 ரூபா சம்பளம் சொன்னால் சங்கடப்படுவாங்கன்னு சொல்லிட்டு 10 ரூபா தொலைச்சிட்டேன்னு சொன்னேன். நைட்டு ஒரு 9 மணி இருக்கும், குடும்பத்தோடு போய் ரோட்டில் ஒரு இருட்டு பாதையில் தேடிட்டு இருந்தாங்க. போகிறவரவங்கலாம் ஒரு 10 ரூபாய்க்காக இவ்வளோ தேடுறேன்னு கேட்கும்போது எங்கள் அப்பா சிரிச்சிட்டே சொன்னார், 10 ரூபான்றதுக்காக தேடல, என் பையன் முத முத கஷ்டப்பட்டு உழைச்ச காசு தொலைஞ்சிடக்கூடாதுங்கிறக்காக தேடுறேன்னு சொன்னார். எங்கள் அப்பா அப்போ என்னோடய உழைப்பில் எவ்வளோ மரியாதை வச்சுருந்தாருன்னு அன்றைக்கி புரிஞ்சுது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்களெல்லாம் படிக்க வச்சாங்க. எங்கள் குடும்பத்திலே முதல் பட்டதாரி நான் தான். அந்தளவுக்கு என் கூட பிறந்தவங்க 3 பேர் இருந்தால் கூட பெரிய அளவில் அவங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு எங்கள் வீட்டில் வசதி இல்லை. நான் லீவு நாளில் அப்படியே வேலைக்கு போனதுனால என்னோடய பள்ளி படிப்பை ஒரு கல்லூரி வரைக்கும் உணர்ந்திருக்கேன். அதுக்கு எங்கள் அம்மா அப்பாவோட சப்போர்ட் ரொம்ப இருந்திருக்கு, எங்கள் அக்காவோட சப்போர்ட் நல்லா ரொம்ப இருந்திருக்கு. அவங்களுக்கு இந்த இடத்துல நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். 12th முடிச்சுட்டு ஏதாவது இங்கிலீஷ் நாலேஜை கொஞ்சம் பெரிய அளவுக்கு வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ரொஃபஸரோட ஹெல்ப்போட கலைவாணி மேடம் அவங்களோட சப்போர்ட்டோட கோயம்புத்தூருக்கு வந்தேன். வந்து இந்துஸ்தான் காலேஜில் தான் பிசிஏ ஜாயின் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் படித்தோம். படிக்கிற காலகட்டத்திலேயே நிறைய பண செலவு, செம் ஃபீஸ் எதுவுமே கட்டுறதுக்குலாம் சிரமமாக இருந்துச்சு. பெரிய அளவில் எங்கள் சொந்தக்காரங்க ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு யாருமே அந்த காலகட்டங்களில் இல்லை. திருச்சியிலேருந்து வரக்கூடிய மணல் லாரி லோடு, ஒரு லோடு இறக்கணும்னா நமக்கு ஒரு 300 ரூபா சம்பளம் கொடுப்பாங்க. 2 பேர் சேர்ந்து இறக்குவோம். டெய்லி காலையில் காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு லோடு மணல் 5 மணிக்கு இறக்கிட்டு தான் போவோம். அந்த 2வது நபர் இறக்குறதுக்கு வரலனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா 100 ரூபா அவர் கொடுக்க வேண்டியதில், 300 ரூபா எனக்கே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும். ஸோ இப்படி சின்ன சின்னதாக சம்பாதிச்சு அப்படியே டெவலப் ஆகிட்டே வந்தோம். ஒரு லெவல் காலகட்டம் காலேஜ் முடியும் போது தான் ஒரு விஷயம் எனக்கு ஆழமாக தோணுச்சு, நம்ம என்ன தான் வேலை செஞ்சாலும் லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தொழில் பண்ணால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்த அதே காலகட்டத்தில் என் கூட இருந்த ஒரு நபர் வந்துட்டு இந்த தொழிலை பண்ணிட்டு இருந்தார். அவர்கிட்ட கேட்கும்போது இதில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தோணுச்சு. ஸோ அப்படி நான் செலக்ட் பண்ணி விருப்பப்பட்டு ஆரம்பித்த தொழில் தான் இணையதள சேவை மையம், கண்ணன் அசோசியேட் அப்படின்னு சொல்லிட்டு 2011 ஸ்டார்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலமாக அந்த தொழிலில் நான் இருந்துட்டுருக்கேன். இந்த 10 ஆண்டு காலத்தில் பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டம்லாம் ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு. ஏன்னா எங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டில் பெரிய சப்போர்ட்டில் தொழில் ஆரம்பிக்கணும் முடிவு பண்ணிட்டோம். எல்லாமே நானே தான் ஒன்று ஒன்று பார்த்தாகணும். ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் பைக்கு கிடையாது, ஆஃபீஸ் கிடையாது, வெறும் ஒரு போஸ்ட் அடித்து தெரு தெருவாக ஒட்டி வச்சுருந்தேன். பான் கார்டு பாஸ்போர்ட் பெற்று தரப்படும் அப்படின்னு சொல்லி போர்டு வச்சுருந்தேன். அதை பார்த்து நிறைய கால்ஸ் பண்ணாங்க. நல்ல ஞாபகம் இருக்குது, ஆரம்ப காலகட்டத்தில் காலப்பட்டின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜுக்கெல்லாம் இங்கேருந்து பஸ்ஸுக்கு கூட காசு இல்லை. ஸோ காந்திபுரம்லேருந்து காலப்பட்டி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 9 கிலோமீட்டர் இருக்கும். நடந்தே போய் அந்த பான் கார்டு வாங்கிட்டு வந்தேன். பான் கார்டு சைன் போட்டு அந்த ப்ரூஃப்லாம் கொடுத்த வீட்டு ஓனர் வந்துட்டு எப்படி தம்பி வந்தீங்கன்னு கேட்டார். நடந்து தான் சொன்னேன். சீரியஸ்லி அவர் ஒரு செகண்ட் என்னை பார்த்து யோசிச்சுட்டு காந்திபுரம் வரைக்கும் அவர் பைக்கில் கொண்டு வந்து விட்டுட்டு போனார். ஸோ இப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆனோம். ஒரு 3 ஆண்டுகள் கழிக்கும் போது மேடம் ஒருத்தங்களோட ஒரு சப்போர்ட்டோட 2 பேர் சேர்ந்து பார்ட்னராக ஒரு ஆஃபீஸ் ஆரம்பித்தோம், சின்னதாக காந்திபுரம் 7th ஸ்ட்ரீட்டில். இன்றைக்கி அடுத்தடுத்து வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தா கூட இன்றைக்கி நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கஸ்டமர் பேஸாக இருக்கட்டும், இல்லை நான் பண்ணி கொடுத்த சர்வீஸில் சாட்டிஸ்ஃபைட் ஆனவங்களாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட 100,000+ கஸ்டமர் நம்மக்கிட்ட ரெகுலராக இருக்காங்க. அதுபோக ஒரு 1000 பாசிட்டிவ் ரிவ்யூஸ், கிட்டத்தட்ட 5-ஸ்டார் ரேட்டிங்ஸ் கூகுளில் போட்டவங்க மட்டும் ஒரு 1000 நபர்களுக்கு மேலே இருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் வாய்ப்பு வந்துட்டு எனக்கு இந்த இடத்துல கிடச்சிருக்கு, இவ்வளோ பெரிய கஸ்டமர் பேஸ் கிடச்சிருக்குது. இன்றைக்கி நம்ம ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சா கூட அது ஒரு 2000 பேர் பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா இந்த பிஸ்னஸை நம்ம நல்லபடியாக கொண்டு வந்ததுனால தான். ஸோ அவங்க ஒரு இடத்துல கூட மனசு கோணாதபடி, ஒரு இடத்துல நான் தப்பாக லேட் ஆகிடுச்சுன்னா கூட அதுக்கு பணமே வாங்காமல் கூட சர்வீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய தியாகங்களை கடந்து தான் இன்றைக்கி கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். இன்றைக்கி 3 ஆஃபீஸ் சொந்தமாக ரன் பண்ணிகிட்ருக்கேன். அது போக புதுசாக ஒரு நிறுவனமும் இதை சார்ந்த ஒரு தொழில் வாய்ப்பும் கொடுக்கணும்னு சொல்லியும் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த இணையதள சேவை மையம் ஆரம்பித்த இந்த 10 ஆண்டு காலகட்டத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை கடவுள் எனக்கு கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். எந்த அளவுக்கு நம்ம உழைச்சிருந்தோமோ அதை விட பெரிய அளவில் எனக்கு எல்லா வாய்ப்பு வசதிகளையும் கடவுள் கொடுத்துருக்காரு. இன்றைக்கி சொந்தமாக 2 வீடு 2 கார் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை திறமையே மாறி இருக்கு. இதுக்கு முழு காரணமாக இருந்தது என்னோடய கஸ்டமர்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃபேமிலி. ஸோ எல்லாருக்கும் இந்த இடத்துல ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நம்ம வந்துட்டு என்னோடய இணையதள சேவை மையம் மூலமாக அனாதை ஆசிரமங்கள் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் பேரண்ட்ஸ், அம்மா அப்பா இல்லாதவங்க, வயசானவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அரசு சார்ந்த சேவைகள் எந்தவித அரசு கட்டணமும் இல்லாமல் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உதாரணத்துக்கு பான் கார்டு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிறைய ஆர்ஃபனேஜுக்கு நம்ம கவர்மெண்ட் ஃபீஸை கூட நம்மளே கட்டி வாங்கி கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கோம். குறிப்பாக சொல்லணும்னா அபயா குழந்தைகள் காப்பகம்னு சொல்லிட்டு கண்வாய் பக்கத்தில் இருக்கு. கிட்டத்தட்ட 8 வருஷத்தில் என்னோடய பிறந்தநாள் எல்லாமே நான் அங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், 1 வருஷத்தை தவிர. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு 10 ஆண்டு காலகட்டத்தில் எனக்கு நடந்த கஷ்டம் மற்றவங்களுக்கு இருக்கக்கூடாதுங்கிறக்காகவே சாப்பாடு அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கோம். கோயம்புத்தூரில் ஜல்லிக்கட்டு போராட்டப்போ நடந்தப்போ கூட தொடர்ந்து 15 நாள் டெய்லி 300-400 நபர்களுக்கு சொந்த செலவில் சாப்பாடு பண்ணியிருக்கோம். புயல் வெள்ளம் மாதிரியான விஷயங்கள் வந்தப்போலாம் நம்ம கோயம்புத்தூர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஒரு 13 பேர் இருக்கும், எல்லோரும் சேர்ந்து
2 லட்சம் 3 லட்சத்துக்கெலாம் பொருள் அனுப்பியிருக்கோம். இப்போ ரீசெண்டாக கூட நம்ம கொரோனா காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 600 நபர்களுக்கு 5 கிலோ அரிசி, பருப்பு, காய்கறி, தூய்மை பணியாளர்களுக்கு N95 மாஸ்க்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணதுனாலே என்ன, நம்மளை அறியாமல் நமக்கு நிறைய அவார்ட்ஸும் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் இன்ன வரைக்கும் நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஒரு 30 வயசுக்கு இவ்வளோ விஷயங்கள் அப்படிங்கிறது மேபி நானே இது அதிகம் தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி சிறந்த சமூக சேவகர் விருது, சிறந்த தொழிலதிபர் விருது, சிறந்த வழிகாட்டி அப்படிங்கிற தொழில் வழிகாட்டி அப்படிங்கிற விருது கிட்டத்தட்ட ஒரு 30 விருது வாங்கியிருப்பேன். இது எல்லாத்தையும் தாண்டி கடந்த ஆண்டு நம்ம இஸ்ரோவோட முன்னாள் டைரக்டர் மதிப்பிற்குரிய மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் கையால் இந்தியாவின் வைரம் அப்படிங்கிற ஒரு அவார்டும் கிடச்சிது. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். லைஃப்பில் இதை விட அச்சீவ்மெண்ட் வேறு என்ன இருக்கும் அப்படின்னு தெரில. என்ன தான் காசு பணம் இருந்தாலும் மரியாதை நம்மளை பார்த்தா ஒரு 2 பேருக்கு ஓ இவர் நல்லா இருக்காரு, இவர் மாதிரி நம்மளும் வரணும்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததெல்லாம் நிச்சயமாக இந்த சேவை மைய பணி தான். ஸோ இந்த சேவை மைய கான்செப்டை கூட நம்ம மற்றவங்களுக்கும் கொடுக்கலாம். நம்மளை மாதிரி கஷ்டப்படுறவங்க அடுத்த லெவலுக்கு வரதுக்கு அவங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி கடந்த ஆடி 18 அன்னைக்கு போன வருஷம் 2020 ஸ்டார்ட் பண்ணோம். இந்த தொழில் சார்ந்த ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். விருப்பம் இருக்கவங்க இது கூட நீங்கள் தாராளமாக கூப்பிடலாம். ஸோ இந்த அலுவலகத்தோட பேர் அப்படி பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சர்வீஸ் சென்டர். ஸோ நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக இதோட ஃப்ரான்சைசி வந்து கொடுத்துட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் இப்போ வரைக்கும் 96 ஃப்ரான்சைசி நம்ம புக் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட பேசிக் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஊரில் ஒரு சின்னதாக ஒரு ஆஃபீஸ் பார்க்குறீங்க, அதுக்கு தேவையான ஒரு சிஸ்டம், பிரிண்டர், லேமினேஷன் மிஷின் சொல்லிட்டு கொஞ்சம் அசசரிஸும் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நீங்கள் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அனைத்து வகையான ஆவணங்களும் நீங்கள் அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு சென்ட்ரல் ஸ்டேட் அண்ட் ஸ்டாண்டர்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட லைசன்ஸோட நீங்கள் தாராளமாக எல்லா சர்வீஸும் பண்ணி கொடுக்க முடியும். உதாரணத்துக்கு பான் கார்டு மாதிரியான ஐடி கார்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். இன்சூரன்ஸ், 2-வீலர் 4-வீலர் தேவையான இன்சூரன்ஸ் இமீடியட்டாக நீங்கள் போட்டு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பஸ் ட்ரெயின் ஃப்ளைட் ஹோட்டல் புக்கிங்ஸ் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். கைரேகை வச்சு ஆதார் கார்டு மூலமாக பணம் வித்ட்ரால் பண்ணுறது பண்ணி கொடுக்கலாம். தென் ஜிஎஸ்டி, எம்எஸ்எம்இ, எஃப்எஸ்எஸ்ஐ மாதிரியான அரசு சார்ந்த சான்றிதழ்கள் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட சான்றிதழ்களை இந்த சேவை மைய பணி மூலமாக நீங்கள் அவங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். அதுபோக அடிஷ்னலாக ஒரு சில சோப்பு, ஷாம்பு இந்த மாதிரி ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த மாதிரி கூட பண்ணலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 70க்கும் மேற்பட்ட சேவைகளை வந்துட்டு நம்ம இந்த நிறுவனம் மூலமாக ஒரு ஃப்ரான்ச்சைசி ஸ்கீம் மாதிரி கொடுத்துட்ருக்கோம். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 12 ஸ்டாஃப் ஒர்க் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு பேக் அண்ட் டீம் சப்போர்ட் என்ன தேவையோ, உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் பற்றின நாலேஜ் என்ன தேவையோ, எல்லாமே ட்ரைனிங் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுக்குறோம். ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 70 வகையான சேவையை உங்கள் ஊர் மக்களுக்கு கொடுக்கறது மூலமாக உங்கள் ஊரில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஐடென்டிஃபை ஆக முடியும். எப்போவுமே ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது சார்ந்த அறிவுகள் ப்ளஸ் அது சார்ந்த ஒரு அனுபவம் நிச்சயமாக நமக்கு தேவை. அந்த அறிவையும் அனுபவத்தையும் எங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்கோ, கிட்டத்தட்ட 10 வருஷத்தில் நாங்கள் எல்லா ப்ளஸ் மைனஸும் மேக்ஸிமம் பார்த்துருக்கோம். ஸோ நாங்கள் ஒரு 3 பேர் சேர்ந்த குழுவாக இந்த அமைப்பை ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்கள் மூலமாக உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணாலும் பண்ணித்தரக்கு ரெடியாக இருக்கும். ஸோ எங்ககிட்ட ஃப்ரான்சைஸி எடுக்கிறவங்க கூட தாராளமாக கால் பண்ணலாம். கடினமாக உழைக்கிறவங்க எல்லாரும் முன்னேறிட மாட்டாங்க, ஆனால் கவனமாகவும் நம்பிக்கையோடும் உழைக்கிறவங்க கண்டிப்பாக முன்னேறுவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் முருகன். இவருடைய கதையை பார்க்கும்போது நிச்சயமாக இவருடைய செயல்பாடு இன்னும் பல இளைஞர்களுக்கு ஊக்கமளிக்கக்கூடியதாக இருக்குது. இவருடைய தொழிலை எடுத்து செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இவர் அணுகலாம். இவருடைய குழுக்கள் சிறந்த முறையில் வந்து வழிகாட்டுறாங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், இவர் தொழில் சார்ந்து நீங்கள் வந்து ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக இவரை பயன்படுத்திக்கோங்க. இவருடைய பணிகள் இன்னும் தொடர்ந்து சிறந்து விளங்கணும், இன்னும் பல இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இவருடைய வாழ்க்கை பயணம் தொடரணும்னு சொல்லி நம் குழு சார்பாக வாழ்த்துகிறோம். பொதுவாக படித்து முடித்த உடனே ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு எல்லாருடைய எதிர்பார்ப்பு இருந்தாலும் அந்த வேலையை தாண்டி ஒரு தொழில் செய்து அதில் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இளைஞர்கள் இன்றைக்கி பெருகிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு தொழிலை செய்யணும் அப்படின்னும் போது நிறைய இடர்பாடுகள் இருக்கும், நிறைய எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகள் இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி சாதிக்கணும் அப்படின்னா அதில் மிகப்பெரிய சவால்கள் நிறையா இருக்குது. இந்த சவால்களை எல்லாத்தையுமே எதிர்கொண்டு சாதிச்சிட்ருக்கக்கூடிய ஒரு இளைஞர் தான் பிரேம். இவர் கோயம்புத்தூரை சேர்ந்தவர். கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இந்த பிரேம் அவர்கள் என்ன தொழில் செஞ்சிட்ருக்காரு, இவருடைய தொழில் சார்ந்த பயணங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு பதிவாக பார்க்கலாம். நான் டாக்டர் பிரேம் ராஜாங்க. நான் வந்து மூட்டு பட்லுன்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட்டை வந்து வச்சு நடத்திட்டுருக்கேன். இது இல்லாமல் ஆர்டிஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனியுடைய நிர்வாக இயக்குநராக நான் இருக்கேன். ஆரம்ப காலத்திலேருந்து ரொம்பவும் கஷ்டப்பட்டு உருவாக்கின கம்பெனிங்க, அதில் இதுவும் ஒரு கம்பெனி. நான் எனக்கு வந்து கோவை மாவட்டத்தில் உத்தக்கால் மண்டபங்கிற ஒரு கிராமத்தில் பிறந்தேன்னா, கல்லூரி படிப்பை முடித்து ஒரு எம்என்சி கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் தனிப்பட்ட முறையில் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸை தேர்ந்தெடுத்து டிரான்ஸ்போர்ட்டு நடத்தினேன்.
ஆரம்பத்துலேருந்து நான் கல்லூரி நாட்களில் படிக்கிறப்போவும் ஸ்கூல் லைஃப்லேயும் என்னுடைய வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டட். நான் படித்தது வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், பட் நான் பண்ணக்கூடிய போக்குவரத்து இதுக்கும் சம்மந்தமே இல்லை. பட் இருந்தாலும் இதை நான் லைக் பண்ணி வந்து நான் ரன் பண்ணினேன். இல்லை ஆரம்பத்தில் வெறும் ரெண்டே ரெண்டு ஒரு 407 சொல்லக்கூடிய ஒரு ரெண்டு வண்டியை வச்சு நான் ஆப்ரேட் பண்ணி என்னுடைய தொழிலை ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 12 பார்சல் சர்வீஸ் லாரிஸ் வச்சு என்னுடைய அப்படியே பிஸ்னஸை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிட்டு வந்தேன். அது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு அது மிகவும் ஒரு பின்தங்கிய ஒரு நஷ்டகரமான ஒரு தொழிலாக மாறுச்சு. அப்போ மாறும்போதும் கூட அதை விடாமுயற்சியில் மறுபடியும் நானே இறங்கி அதை ஃபீல்டு ஒர்க் பண்ணி மறுபடியும் ஒரு 6 மாதத்துக்குள்ளே அத்தனை லாரிகளையும் இயக்கி அதில் சக்ஸஸ் பண்ணி லாபகரமான ஒரு இதாக கொண்டு வந்து இன்றைக்கி ஆர்டிஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனின்னு சொல்லிட்டு ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் ஒரு மினி பேருந்துகளை ஒரு 10 மினி பேருந்துகள், அது இல்லாமல் பார்சல் சர்வீஸ், மூட்டு பட்லுன்ற ரெஸ்டாரண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 நிறுவனங்களை நான் நடத்தி கொண்டு வருகிறேன். இன்றைக்கு வரைக்கும் என்கிட்ட ஒரு 120 பேர் வந்து பணியாளர்களாக ஒர்க் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. நான் காலையில் 6 மணிக்கு என்னுடைய வீட்டிலேருந்து கிளம்புனா நான் 11 மணி வரைக்கும் என்னுடைய ஒர்க்கை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். இதில் இடையில் வந்து எனக்கு ரெஸ்ட்டுங்கிறதே இன்றைக்கி வரைக்கும் இல்லாமல் ஓடிட்டுருக்கேன். இது மட்டும் இல்லாமல் இதை ஒரு சமூக சேவையாக கூட நான் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ்கெல்லாம் நாங்கள் பண்ணிட்டு வரோம் எங்களுடைய நிறுவனத்தின் சார்பில். இதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய தொழில் சம்மந்தமான இதை மதியம் வரைக்கும் நான் கவனிப்பேன். மதியத்துக்கு அப்புறம் பொதுமக்களுக்கான சேவைகளில் முழுமையாக நான் என்னை ஈடுபடுத்தி 11 மணி வரைக்கும் அதுக்கான மக்களுக்கு தேவையான உதவிகளுக்கு என்னென்ன மாதிரியெல்லாம் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். உண்மையிலே நல்ல சமூகத்தில் வந்து நல்ல அங்கீகாரம் கிடச்சிதுங்க. இந்த வயசில் நமக்கு போகும் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. ஃபினான்ஷியலாக நான் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும்போது கூட நிறைய பேர் அவன் முன் வந்து எனக்காக சப்போர்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி நல்ல உதவிகள் கிடச்சிது. இளைஞர்கள் வந்து மேலே வர்றதுக்கு நிறைய பேர் நல்ல மனிதர்கள் இருக்காங்க, கண்டிப்பாக 100% சப்போர்ட் செய்வாங்க. உங்களுடைய ஆக்கப்பூர்வமான எழுச்சியும் நீங்கள் வில்லிங் இன்ட்ரெஸ்டடாக போய் நீங்கள் எந்த ஒர்க்கப் பண்ணும்போது உங்களுக்கான உதவிகள் தானாக வந்து சேரும். இதில் வந்து நிறைய சவால்களை நம்ம சந்திச்சிட்ருக்கோம். ஆரம்ப காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நிறைய சவால்களை சந்திச்சிட்ருக்கோம். ஏன்னா பணியாளர்கள் இருக்கும்போது அவங்களுடைய ஃபேமிலி சைட்லேருந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும், அவங்களுக்கு ரெக்டிஃபை ஆகணும், சாலை விபத்துகள் அந்த மாதிரி நிறைய வரும். எல்லாத்தையும் சமாளித்து இன்றைக்கி வரைக்கும் நல்ல முறையாக கொண்டு போயிட்டுருக்கோம். மக்கள் வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆதரவு, ஏன்னா மக்களுக்காக தான் அந்த நாங்கள் பேருந்து சேவைகள் எல்லாமே பயன்படுத்திகிட்ருக்கோம். பெரிய பேருந்து போகாத இடத்துல தான் நம்ம மினி பேருந்துகள் இயங்கி கொண்டு இருக்கிறது. அது பார்த்திங்கன்னா நஷ்டத்தில் தான் இயங்குது அந்த பகுதியில் போகும்போது. ஆனால் இருந்தாலும் அதை நாங்கள் வந்து மீட் அவுட் பண்ணி நல்லபடியாக இயக்கிட்டுருக்கோம். பொதுமக்கள் சேவையை இன்றைக்கி கூட தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். கொரோனா காலகட்டத்தில் எங்களுடைய பணியாளர்கள் எல்லாத்துக்குமே மாத ஊதியத்தை தவறாமல் நாங்கள் கொடுத்துருக்கோம், எல்லாத்துக்குமே கொடுத்துட்டோம். அப்புறம் அந்த மினி பேருந்துகளை நாங்கள் என்ன பண்ணோம்னா, அந்த காலகட்டத்தில் கொரோனாக்காக பேஷண்ட் அவங்களுக்கும் அரசு செவிலியர்கள் மற்றும் மருத்துவர்களுடைய போயிட்டு வர போக்குவரத்துக்காக நாங்கள் அந்த வண்டியை இயக்கணும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எங்கள் கோவை மாவட்டத்தில் ஒரு 200 பேருந்துகள் இருக்கும்போது எங்கள் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணோம்னா, அந்த டிரைவர்களாக முன் வந்தாங்க. நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் கொரோனாவில் பாதித்தாலும் அந்த மாதிரி தானே அப்படின்னு சொல்லி அவங்களும் முகக்கவசங்கள்லேருந்து ஃபுல்லும் டிபி கிட்டு வரைக்கும் போட்டுக்கிட்டு அந்த பேருந்துகளை இயக்கினாங்க. கோவைமா இருக்கக்கூடிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் அரசு பொது மருத்துவமனை அங்கேருந்து பொதுமக்களை வந்து கிராமப்பகுதியிலேருந்து அவங்கள அங்கே ஆஸ்பத்திரி கொண்டு வருது. தென் அதுக்கப்புறம் அங்கேருந்து அவங்கள ஜிஹெச் மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட இடங்களில் கொண்டு போய் ட்ராப் செய்கிறது, அந்த மாதிரி சேவைகளில் எங்களுடைய மினி பேருந்துகள் இயக்கணும். மினி பேருந்து உரிமையாளர் சங்கம் சொல்லிட்டுங்க, கோவை மாவட்டத்துடைய அந்த சங்கத்துடைய செக்ரட்டரியாக நான் இருக்கேன். அந்த அசோசியேஷன் மூலமாகவும் நிறைய பொதுமக்களுக்கு இப்போ எங்களுடைய மினி பேருந்துகளில் ஏறக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் வந்து இலவசமாக பேருந்து பயணத்தை நாங்கள் கிட்டத்தட்ட 2-3 வருடத்துக்கு முன்னாலிருந்தே நாங்கள் அதை கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அப்புறம் என்னுடைய தனிப்பட்ட பேருந்துகள் எல்லாமே 65 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்கள், பள்ளி குழந்தைகள், உடல் ஊனமுற்றோர்களுக்கு இன்று வரை இலவசமாக பயணம் 3 வருடங்களாக தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறேன். இது இல்லாமல் இப்போ எங்களுடைய நிறுவனத்தின் சார்பிலாக அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா வெள்ளலூர் அப்படின்னு சொல்லி கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அதில் தான் என்னுடைய மினி பேருந்துகள் 6 மினி பேருந்துகளும் அதில் தான் இயங்குது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 50 ரொம்ப ஏழை மக்கள், அதாவது அவங்களுக்கு வந்து ஆதரவுகள் இல்லாமல் ஒரு பெரியவங்க மட்டும் இருப்பாங்க, அவங்களுக்கு அரசாங்க உதவித்தொகை கிடைக்கும், அது இல்லாமல் ரேஷன் பொருள் கிடைக்கும். இதையும் தாண்டி அவங்களுக்கு ஒரு மாதம் 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வாழ்நாள் ஃபுல்லும் மாதம் 1000 ரூபாய்னு சொல்லி
எங்களுடைய நிறுவனத்தின் சார்பில் அவங்களுக்கான கொடுக்கறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுருக்கோம். இது அடுத்த மாதத்துலேருந்து அதையும் நாங்கள் கொடுத்து எவ்ரி மாதம் மாதம் அவங்களுக்கு அந்த 1000 ரூபாய் அந்த குடும்பத்துக்கு போய் சேர்கிற மாதிரியும் அந்த பெரியவங்களுக்கு அது ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். இந்த முயற்சியை இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு நாங்கள் நினச்சிருக்கோம். அதுக்கான கட்டத்தில் எல்லோரும் இறங்கி வேணாங்க வேலை பார்த்துட்ருக்கோம். புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க தொழிலை வந்து முழு மனதாக உள்ளே இறங்கி அவங்களுடைய தொழிலாக இறங்கி பண்ணணும். அதில் வந்து நம்ம தொழில் நான் முதலாளி என்ற ஒரு என்றைக்குமே அந்த ஒரு கர்வமோ அந்த தலைக்கணம் இருக்கக்கூடாது. நம்மளுடைய தொழில் அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி நீங்களே வந்து இறங்கி நம்ம பண்ணும்போது அந்த தொழில் 100% முழுமையாக பூர்த்தி அடையும். இப்போ நான் என்னோடய பேருந்து சேவை நடத்துகிறேன், அதில் ஓட்டுநர் இல்லாத பக்கத்தில் நான் ஓட்டுநராகவும் பணியாற்றுவேன், நடத்துனர் இல்லைன்னா நடத்துனராகவும் நான் இருப்பேன், என்னுடைய ஹோட்டலில் சர்வெண்ட் இல்லைன்னா நான் சர்வெண்ட்டாகவும் இது பண்ணுவேன். அதனால் அந்த தொழிலுங்கிறதுல வந்து எந்த ஒரு இது இல்லாமல் நம்ம வேலை செய்யணும். அது செஞ்சாலே தொழில் 100% சக்ஸஸ் ஆகும். எந்த ஒரு சூழ்நிலையிலுமே தளராத மனம் கொண்டவர்களுக்கு இந்த உலகத்தில் முடியாது அப்படின்றதே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் தான் பிரேம். இவருடைய விஷயத்தை பார்க்கும்போது நிறைய விஷயங்களில் தோல்விகள் இருந்தால் கூட அதை எல்லாத்தையுமே அவர் எதிர்கொண்டு வெற்றியாக மாற்றியிருக்காரு. ஸோ இன்றைக்கி சமூக பொறுப்போட பல சமூக சேவைகள் செஞ்சிட்டு இருந்தால் கூட தன்னுடைய தொழிலையும் கவனமாக செஞ்சிட்ருக்காரு. இவருடைய வெற்றி பயணம் தொடர்ந்து இருக்கிறதுக்கு நம்மளுடைய குழுவின் சார்பாக வாழ்த்துக்கள். நம்ம எந்த ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்தாலுமே சொல்லுவாங்க, டீம் பிளேயராக இருக்கிறத தாண்டி ஒரு டீம் லீடு அப்படின்ற ஒரு ரோலுக்கு போகணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து அந்த நிர்வகிக்கக்கூடிய ஒரு திறமை இருக்கும், தனித்துவமான நமக்கான திறமை வெளிப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய அடுத்த ஒரு நகர்வு தான் தொழில் சார்ந்து இயங்குறது. முதலீடு அப்படின்றது வெறும் பணம் சார்ந்தது மட்டுமல்ல, மனம் சார்ந்தது தான் அப்படின்ற அளவுக்கு இவங்க 3 பேருடைய செயல்பாடுமே நமக்கு புரிய வச்சிருக்குது. இவங்களுடைய செயல்பாடு மூலமாக நமக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடைச்சிருக்கு. எந்த ஒரு தொழிலை செய்தாலும் அதை வெற்றிகரமாக செய்வதற்கு நமக்கு வந்து தன்னம்பிக்கையும் நம்மளுடைய உழைப்பும் ரொம்ப முக்கியன்றதுக்கு ஒரு உதாரணமாக நம்ம இந்த நிகழ்ச்சியில் இவங்க 3 பேரை பற்றின செயல்பாடுகளை பார்த்தோம். மக்கள் ஊடக மையத்தினுடைய ஊரக வளர்ச்சி திட்டத்தில் உங்கள் ஊரில் உங்கள் ஊராட்சி பகுதியில் ஒரு அரசு நூலகம் அமைப்பதற்கு தேவையான முழு ஒத்துழைப்பையும் ஊடக பணியையும் கொடுக்கறதுக்கு மக்கள் ஊடக மையம் தயாராக இருக்குது. உங்கள் பகுதியில் ஒரு நூலகம் தேவை அப்படின்னா நீங்கள் மக்கள் ஊடக மையத்தை அணுகலாம். நம் மக்கள் ஊடக மையத்தின் மூலமாக ஒரு குழுவை உருவாக்கி உங்கள் பகுதியில் அரசு நூலகம் உருவாவதற்கு முழு ஒத்துழைப்பும் செயல்பாடும் செய்வதற்கு எங்கள் குழு தயாராக இருக்குது.